நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள். அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நேற்றைய உங்களுடைய ஆர்ப்பாட்டம், நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களை எதிர்த்த ஆர்ப்பாட்டம் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பங்கேற்ற வன்னியரசு, நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருந்த போது மது போதையில் அடங்க மறுத்து அத்துமீறி அவர்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டது தெரிய வந்தது. இனிமேல் பஸ்ல செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி, தேவை எனக்கு இதெல்லாம். ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க வந்து ஓம் தமிழர் சி மான் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. சாதியால் மதத்தால் பிளந்து கிடக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி நாம் தமிழர் என்று ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும்னு நாங்க நாம் தமிழர் வச்சிருக்கிறோம். அதை என்ன சொல்ற, ஓம் தமிழர் யாரு, நம்ம அண்ணன் வன்னியரசு. இனிமேலாம் இவன் வன்னியரசை பாத்துக்கிட்டா அவங்க கட்சியை விமர்சிக்காமலாம் இருக்க முடியாது. அது அண்ணன் திருமாவளவன் என்னாலும் நினைச்சுக்கிட்டோம். ஏங்க தெரியாமதான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய உத்தியை அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தொங்கு சதையாக அவர் செயல்பட்டுருக்கார். சொங்கி பயலுடா, யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு இருப்பாரு, எப்படிப்பட்ட செருப்பு பார்த்து. ஏதோ வந்து தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்பு அடிப்படையில் நான் பேசலை. நீங்கள் பேசும்பொழுது தனிப்பட்ட முறையில் பேசும்போது எங்களுக்கு தெரியுது. ஆனால் திரு வன்னியரசு மட்டும் எனக்கு தானே தெரியும், தொடர்ந்து பேசுகிறாரு. எனக்கு இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா, எச்ச. உங்களுக்குலாம் 10 பைசா பிரச்சனை கிடையாது, அது அங்கங்கே சுற்றி இங்கே தான் வரும். ஏன்னா அதுக்கான வேலையை நாங்கள் உண்மையாக பண்ணி வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுடைய கையில் தான் ஆட்சி இருக்குன்னு சொல்றாரு. ஒரு முதலமைச்சராக தமிழர் தான் இருக்கும்னு சொல்றாரு. அமைச்சரவையில் தமிழர்கள் தான் பெரும்பான்மை இருக்குன்னு சொல்றாரு. வேலைவாய்ப்புக்காக பேசுறாரு, இயற்கை வளங்களுக்காக பேசுறாரு, நாளை தலைமுறைக்காக பேசுறாரு. அப்போ இவ்வளோ விஷயங்களை தமிழர்களுக்காக பேசக்கூடிய திரு சீமான இந்த ஒரு ரெண்டு ஒரு காரணம் சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நீங்க ஆர்எஸ்எஸ் காரர் பாஜக காரர்னு சொல்றீங்க. அது வந்து நீங்க வந்து அப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து ஏமாற்று வேலை. நீங்க அப்படின்னா ஓட்டு போடுறாங்களே 31 லட்சம் மக்கள் அவங்க ஏமாந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. இல்ல ஒரு பேச்சுக்குப்பா, இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா, ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுறேன். திமுகவை விமர்சிப்பது போல, திமுகவை செருப்பை காட்டி அச்சுறுத்துவது போல, அழைச்சி அதை அவமானப்படுத்துவது போல நீங்க அதிமுக காரங்களை எங்காவது நீங்க வந்து அப்படி பேசிருக்கியா, அதிமுக நீ பேசிருக்கியா. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தெருவெங்கும் போராட்டம் இருக்குது. தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் 100 ஆண்டு விழா அரசு காசுல சீனிவாசன் பெரும்பளவர் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியை தாயா காணாமனு தேடிக்கிட்டு இருக்காங்க. 23ஆம் புலிகேசியை விட கேவலமான ஒரு கூட்டம் இந்த ஆண்டுகிட்டு இருக்குது. அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்களும் இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா இல்ல வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. ஜெயக்குமார் மேல மரியாதை வச்சிருக்கேன், அதை காப்பாத்திக்கிட்டு பேசாம போகணும். புரியுதா, என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல, உங்ககிட்ட இல்ல, அது வேற. நீ பணம் வச்சிருக்கா, கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க, என்னை எடுத்து பேசுற நீ பிஜேபி எதிர்ப்பியா, காலையில ரைடு உண்டு. தேவையில்லாத சேட்டை வச்சுக்கிற கூடாது. இப்ப இருக்கிற அதிகாரம் நம்ம அதிகாரமா ஐயா எடப்பாடி, ஐயா ஓபிஎஸ்ஆ அதிகாரம் நம்ம அதிகாரம், அது ஒரு அடிமை அதிகாரம் பாவம். பினாமி சொத்து கழிப்புறியா, பினாமி அரசு கழிப்புறியா, இது ஒரு பினாமி கவர்மெண்ட். ரெட்டி நாயுடு போன்றவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க ரெட்டி நாயுடுகள் அவங்கள வந்து நீங்க வந்து எதுவுமே பேச மாட்டேன், இவங்களை தான் நீ பேசுற, நீ பேச சொல்லு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இல்லைன்றீங்களா? ரெட்டி நாயுடுகளை பற்றி அவங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு நீ வந்து அவங்கள ரெண்டு பேர்கிட்ட நீ எப்படி பேசுவ, அங்கே தானே நீ நிதி வாங்குற, தைரியம் இருந்தால் பேச சொல்லு. இது பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா, மூல வளர்ச்சி குறைவா. கைது செய்யாமல் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தையோ கமிஷனாக இங்கே இருக்கக்கூடியவங்களை தான் போய் முற்றிடுக்க முடியும். இதை வந்து வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தி இதை ஒரு போராட்ட அரசியலாக மாற்றி ஒட்டு மொத்தமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளெல்லாம் வந்து நீங்கள் சீமான் அவர்களுக்கு எதிராக திருப்ப முயற்சிக்கிறீங்களா? அவர் வந்து அதிகார நாயக, அந்த நாயகங்கிற நல்லா அழைச்சி சொல்லணும். சரி, இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி கலவரம் உண்டாயிருமா? மணியா, சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும்
நம்மள மாதிரி அரசியல்வாதி குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. இல்லனா இப்ப திமுகவுல யாராவது அமைச்சர்களோ இல்ல முக்கியமானவங்களோ வந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை இழிவா நடத்திட்டாலோ பேசிட்டாலோ நம்ம அவங்களை தோழமை சுற்றுல பண்றோம். ஆனா இவரு அந்த அளவுக்கு ஒரு எதிரியை விட மோசமா நடத்துறாங்க. ஐயா ஸ்டாலின் சமூக நீதி பாதுகாவலர்னு பேசுறீங்கல்ல, உங்க சொந்த கட்சி கொடிய நடவடாம இதே சமூக நீதி பாதுகாவலரே, இதே ஐயா ஸ்டாலினுடைய அரசு, ஸ்டாலினுடைய கட்சிக்காரங்க தான் கொடி கம்பத்தை புடுங்கி உங்க தம்பிகளை அடிச்சு விரட்டினாங்க. எங்க கண்டனம்? எங்க இவையல்ல, 1.5 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு, குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துட்டான் சாதிய வெறியோடு. இன்ன வரைக்கும் அங்க போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லு, துப்பு இல்லாதவை. இவருதான் சமூக நீதி காவலரா? சாதி பேரை சொல்லி தன்னுடைய சொந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கோயிலுக்குள்ள ஒரு பையன் போயிட்டான்னு அவ்வளவு இல்லா பேசுறாரு, அதுதான் சமூக நீதி பாதுகாவலரா? இதே அண்ணன் மன்னியரசு தொலைக்காட்சியில பேசினது இருக்கு. நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? ஐயா கலைஞர் கருணாநிதி கேட்டாருங்கிற ஆவணம் இருக்கு எங்கள்கிட்ட, வரலாறு இருக்கு. நாங்க சொல்லல, இதே இன்னைக்கு பேசக்கூடிய வன்னியரசு தான் சொல்லியிருக்காரு. இங்க அவங்களை ஏத்து பேசாம நாங்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து ஒருங்கிணைன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து சனாதன கைகூலிகள். நாங்கள் எதிரியாக ஒருத்தனை தீர்மானித்தால் அவன் இறுதி வரை எங்களுக்கு எதிரிதான். அவன் காலில் போய் மண்டிகிட்டு பிச்சைட்டு 2 ஓட்டு 4 ஓட்டு 6 சீட்டு 2 சீட்டு வெக்கமா இல்ல? நான் திரும்ப திரும்ப இதை கேட்குறேன் உங்ககிட்ட, அவர் பேனா உடைப்புன்னு சொல்கிறதுக்கு நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் வந்து வாயை உடைப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் விசிகாரா திமுகக்காரா? திமுகாக தானே கோபம் வரணும் அவர் பேனா உடைப்புன்னு சொன்னா? பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு சொந்தமாக சின்னம் இருக்கா? சின்னம் கிடையாது, சின்னம் ஓசி சின்னம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிச்சு தேர்தலில் நிற்குமா? நிற்காது. கூட்டணியில் சீட்டு வாங்கிட்டு ஓசியில் தான் நிற்கும். இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய சொந்த காசை அண்ணன் வன்னியரசோ அண்ணன் திருமாவளவனோ அல்லது மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பிகள் யாராக இருக்கட்டும், அவங்க சொந்த கட்சியில் காசை போட்டு தான் செலவு செஞ்சிருப்பாங்க. எங்கள் அண்ணன் வன்னியரசையும் திருமாவளவனையும் மட்டும் வச்சுக்கோம், சொந்த காசில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. திமுகவுட்டையோ அதிமுகவுட்டையோ கூட்டணி வச்சு அவங்கள்ட்ட ஓசியில் வாங்கின காசை வச்சு தான் நீங்கள் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் விசிக்கான வச்சதுக்கு பதிலாக ஓசிக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுதானே சரியாக இருக்கும். ஓசிக்கான்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வலிக்குது உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை ஓசி கட்சின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருவது போலதான் நாம் தமிழரை ஓம் தமிழர்னு சொன்னா இதே மாதிரி தான் எங்களுக்கும் கோபம் வரும். இது கடைசி எச்சரிக்கை. இன்னொரு தடவை அந்த வன்னியரசு என்ற அந்த பரதேசி நாய் எங்கேயாவது நாம் தமிழர் கட்சியின் பெயரை மாட்டி சொன்னால் இதை எச்சரிக்கிறோம், கவனமா இருந்துக்கங்க. இதற்கு ஆளேலங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து.